ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்மளோட பாபண்ணா வீட்டில் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு இன்றைக்கி சூப்பரான ஒரு விருந்து தான். எங்களை வந்து கூப்பிட்ருக்காங்க, அதனால் நாங்கள் ஃபேமிலியோட கிளம்பிட்டோம். அண்ணா வீட்டுக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். அண்ணா இன்றைக்கி வந்து நம்மளுக்காக என்ன ஸ்பெஷலாக சமைச்சிருக்காங்கன்னு கண்டிப்பாக நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணா வந்து சூலூரில் இருக்காங்க. அண்ணா வீட்டுக்கு போகையில் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்வீட் கடை ரோட்டு மேலே இருக்கும், நல்ல ஃபேமஸான கடை. எல்லாமே ரேட்டு கம்மியாக இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு எதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், அதனால் சரி வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கல. அப்போ தான் எல்லாமே சூடாக போட்டு எல்லாம் தட்டில் கொட்டி வச்சுருந்தாங்க. ஜிலேபி மட்டும் கொஞ்சம் தான் இருக்குன்னு சொன்னாங்க, மற்றபடி எல்லாமே இருந்துச்சு. ஸ்வீட் எல்லாமே சூப்பராக இருக்கும். பசங்க என் பசங்களுக்கும் வாங்கணும், நான் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரையில் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அண்ணா ஃபேமிலிக்கு மட்டும் வாங்கலாம்ச்சு வாங்கிட்டோம். சரியான கூட்டம் வேறு, அது ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு. இப்போ தம்பிகளுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் சூலூருக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் அண்ணாவுக்கு ஃபோன் அடித்தா பாபண்ணா பையன், சின்ன பையன் வந்து எங்களை மெயின் ரோட்டில் கூப்பிட வந்துச்சு. அதனால் பாபண்ணா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி செல்ஃபி கேமரா வந்து நாங்கள் எடுத்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் எடுத்து பார்க்கலாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே நானும் என் பொண்ணும் எடுத்துகிட்டு இருந்தோம். மாமா வண்டி ஆட்டாதீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு வந்தாங்க. இதுதான் வந்து பாபண்ணா வீடு. நானும் வீடியோ எடுத்துகிட்டே வர்றேன், பாபண்ணா வீடே வந்துருச்சு. அப்புறம் மாமா வந்துட்டு வீடே வந்துருச்சு அப்படின்னு சொன்னே கட் பண்ணிவிட்டு இப்போ பாபண்ணா வீட்டில் வந்தாச்சு. இதுதான் பாபண்ணா வீட்டோட நாய், இப்போ தான் வாங்கினாங்களாம்மா, சூப்பராக இருக்குது. அன்றைக்கி வந்து கொஞ்சம் அதுக்கு உடம்பு சரியில்லாதனால கொஞ்சம் சோர்வாகவே இருந்துச்சு. தம்பி பாப்பா கூட நல்லா விளையாண்டுட்டு இருந்துச்சு, ஆனால் தம்பி பாப்பா கொஞ்சம் பயப்படுவாங்க, அதனால் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி பாபண்ணா சொல்லிட்டு இருந்தாங்க. தலக்கறி சில்லி மட்டன் இஞ்சி பூண்டு கருவாப்பிள்ளை பச்சை மிளகாய் பிடிக்க மாட்டேங்குது.
இங்க பாருங்க அப்பா சம்ம சூப்பரா காத்துடிக்கிறப்பா அங்க பாரு வீடுல நிறைய இருக்கு அண்ணா வந்து அன்னைக்கு நம்மளுக்காண்டி ஸ்பெஷலாக என்னென்ன விருந்து ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா ஆட்டுத்தலை பச்சை கிரேவி. இந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பிடிச்சிருந்தா போய் பாருங்கள், அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் முட்டையும் மூளையும் சேர்த்து பொரியல் செம்மையாக இருந்துச்சு. இந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. சிக்கன் குழம்பு பாபா சமையல். முட்டை மூளை சொல்லு. பொரியல் அண்ணா வந்து இன்னைக்கு நம்மளுக்கு சூப்பரான விருந்து. அன்னைக்கு வந்து நாங்கள் சாப்பிடாம போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு ரெண்டு மூணு வாரமாக கூப்பிட்டு இருந்தாங்க, சரி இன்னைக்காச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அண்ணா சமையல் சூப்பர். போடுங்க எல்லாருமே சாப்பிட்டோம். சூப்பரான விருந்து இன்னைக்கு. சாப்பிட்டதுக்கப்புறம் அண்ணா ஐஸ்கிரீம் சோடா வாங்கிட்டு வர சொல்லி சொல்லியிருந்தாங்க. சின்ன தம்பி போய் வாங்கிட்டு வந்தான். சாப்பிட்டதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாதான் சூப்பராக இருக்கும். மயில் பாருங்க வருங்க மயில். அப்பா கிராமத்து சைடு நிறைய இருக்கும் மயில். எங்க அம்மா சொன்னாங்க அப்பா
சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சோடாலாம் வாங்கி கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் மாங்காயில் மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு ஒன்று செஞ்சு தரேன், சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு அண்ணாங்க. பாருங்கள் மாதுளம்பழம் எத்தனை எடுத்து உரிச்சு வச்சுருக்காங்கன்னு சாப்பிட்றதுக்கு. ஐயோ எங்கன்னா சாப்பிட முடியல அண்ணா அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு நாள் தானே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மாங்காய் கட் பண்ணி மிளகாத்தூள் உப்பு போட்டு கொடுத்தாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து நாங்கள் மாங்காயில் அதை வந்து சாப்பிட்ருக்கோம், மாம்பழத்தில் சாப்பிட்டதில்ல, ஆனால் நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி வந்து அண்ணா வளர்க்குற நாய்க்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால் அதை பேசிகிட்டு இருந்தேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் இது ஆகா அந்த இது பொங்க வெட்டி போட்டு பாரு, இப்போ பாரு வேடிக்கை பாரு, இன்னும் வெட்டி கேட்பீங்க. நான் சொன்னாங்க இதெல்லாம் பத்தாது பாரு, தம்பியில திவாகரில் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. மாம்பழம் சூப்பரா இருக்குங்க. அண்ணா வந்து கார மாங்காய் சூப்பரா பண்ணியிருந்தாங்க, சூப்பர் டேஸ்டா இருந்துச்சு. தயிர் சாப்பாடுக்கெல்லாம் செமையா இருக்கும், அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது இனிப்புக்கு எதுக்கும் இனிப்பு உப்பு காரம் எல்லாம் சேர்த்து சாப்பிடல, சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ சாப்பிட்டு நானும் அக்கா என் பொண்ணு சரி சுற்றி பார்க்கலாம் சும்மா அவங்க ஏரியா பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் நல்ல காடு தான், ஆனால் சூப்பராக இருந்துச்சு, காற்று நிற்கவே முடியல, எங்களவே அந்த தள்ளு தள்ளுச்சு. அந்த மாதிரி மரமே பாருங்கள் எந்த அளவுக்கு ஆடுதுன்னுட்டு. இந்த பக்கம் பூராமே வீடு எல்லாம் கட்டி விற்கிறாங்க, சூப்பர் சூப்பர் வீடாக இருந்துச்சு, அழகழகாக அதை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். அப்புறம் சோளம் கம்பு எல்லாம் பயிர் போட்டிருந்தாங்க, நல்லா தளத்தளம் தளைஞ்சு. மயிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு, பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு. சரின்ட்டு சும்மா நின்று பேசிகிட்டு இருந்தேன் நான் அக்காவும். எனக்காவது ஒரு நாளைக்கு தானே போகிறோம், அதனால் இந்த மாதிரிலாம் சுற்றி பார்க்கல ஜாலியாக நல்லாயிருக்கும், அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுவும் நாங்கள் வேடிக்கை பார்க்கலான்னு ஆசையாக வந்தோம், நாங்கள் வந்து கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்குள்ளேயே இருட்டிருச்சு. அப்புறம் போகலாம் பாப்பா அப்படின்னா என் பொண்ணு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போகலாம் வேடிக்கை நல்லாயிருக்கு அப்படின்ட்டு சொல்லிச்சு. சரி கம்பு தோட்டத்தை போய் பார்க்கலாம், கம்பு பயிரெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். கம்பு சுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அக்கா, அதனால் கொஞ்சம் பறித்து வீட்டுக்கு கொண்டு போய் சுட்டு சாப்பிட்லான்ட்டு பறித்தோம் நானும் என் பொண்ணும். அக்கா இல்ல தம்பி இன்னும் வந்திருக்க மாட்டாங்களோ, கம்பு சி கம்பு பச்சையா இருக்கும். பாருங்க கம்பு இனிப்பா இருக்குக்கா, இனிப்பா இருக்கு.
இருக்கல மாட்டுக்கு எங்க அம்மா வேக வச்சு அத என்ன சொல்றது மாவாட்டுற கல்லுல போட்டு ஆட்டி ஊத்துவாங்களக்கா அதை வேக வச்சு எடுத்து வச்சிருவாங்க அதை நான் எடுத்து எடுத்து தான் வளர்ந்தேன் நம்ம எங்க வீட்டுல எங்க அப்பா எங்க அம்மா தான் கம்பு சாப்பிட்டு தான் வளர்ந்து எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க கம்பு கம்பு தோட்டம்லாம் சுற்றி பார்த்துட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அண்ணா வந்து பழைய வர பார்க்கறதுனால மாம்பழம் மாதுளம்பழம் சாத்துக்குடி சக்கரவள்ளி கிழங்கு எல்லாம் கொடுத்தாங்க அண்ணா பழைய வரனை பார்க்குறாங்க அதனால் வீட்டில் இருந்துச்சு கொடுத்தாங்க பசங்களுக்கு அப்புறம் போகையில் பார்த்திங்கன்னா தம்பிங்க எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கினேன் பசங்களுக்கு வரையில் வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டும் கடை இருக்குமே அப்படின்னு போயிட்டு வாங்காமல் திரும்பி வரையில் பசங்களுக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம் அந்த கடையில் வந்து சூப்பராக இருக்கும் இன்னொரு நாளைக்கு நான் போனேன்னா அந்த வீடியோ அந்த கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரிட்ஜு மேலே விரிச்சிக்கிறதுக்கு அண்ணா ரெண்டு துண்டு கொடுத்தாங்க நிறையா வச்சுருந்தாங்க அதனால் நான் ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் நீ ஃப்ரிட்ஜு மேலே துண்டு விரிச்சிருக்கேன் அதை எடுத்துகிட்டு இந்த சாலை விரிச்சோம்னா சூப்பராக இருக்கும் பாப்பா பாபு மாமா இருக்கு போயிட்டு வந்தாச்சாப்பா ம் நிறைய கொண்டாங்க போயிட்டு வந்துட்டியாப்பா ஓகே நீ சூப்பராக பொழுது போச்சு என்னப்பா ஓகே இந்தா பாபு மாமா என்ன கொடுத்தாங்க ஃப்ரிட்ஜு மேலே ஃப்ரிட்ஜுக்கு இது ஒன்று இதா நிறையா கொடுத்தாங்க நான் ரெண்டு மட்டும் போது சொன்னதுக்காண்டி இன்னும் ரெண்டு மட்டும் எடுத்தேன் அவங்க எதாவது யூஸ் பண்ணுவாங்களா ஏம்பப்பா இதுவும் டிவி மேலே வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் ஓகே பாய் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் லைக்னை கிளிக் பண்ணுங்கள் பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் தூக்கம் வந்துருச்சு ஓகே குட் நைட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்